திரும்பி வந்தாச்சு திஸ்டன் பீட்டோன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறீங்கன்னா 2023 அப்கமிங்ல வரப்போற அனிமேஸ் பத்தி தான். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்காக. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அனிமே ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னாலும், இல்ல 2023 நான் நியூவா அனிமே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஐடியால இருக்கீங்கனாலும், இதுல வர சீரீஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான சீரீஸோட அடுத்த சீசன்ஸும் இருக்கு, கூடவே மாங்கால இருந்து அனிமே அடாப்ஷன் அனிமேஸும் இருக்கு. நான் கூட இன்னும் சில அனிமேஸ்லாம் ட்ரை பண்ணணும், பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அனிமி டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். ஃபர்ஸ்ட் சீசன் 2021 வந்துச்சு. கதை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப லேட்டஸ்டா வந்துச்சு விக்ரம் படம், அதே போல ரக்கட் பாய்ஸ் கேங் இதே போல சுத்திட்டு இருப்பாங்க அந்த கதையை ஃபுல்லாவே. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கதையோட மூல காரணம் லவ். டாகமிச்சின்ற புரோட்டகனிஸ்ட் அவன் லவ் பண்ற பொண்ணு ஹீனா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துரும். அந்த கவலையில சுத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு டைம் டிராவல் பவர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படி அவளை காப்பாத்துறான்றதான் முழு கதையை அவன் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு தப்பையும் கண்டுபிடிச்சி அந்த பாஸ்ட்டை மாத்தும் போது ஃபியூச்சர் சுத்தமா மாறி இருக்கும். அந்த ஹீனா அந்த ஆக்சிடென்ட் எது நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுன்றத ஒன்னொன்னா பண்ணிட்டு இருப்பான். அதனால ஏற்பாடு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைய தாறுமாறான சினாரியோஸ் எல்லாம் வச்சு சூப்பரா கொடுத்துருப்பாங்க. பட் ஆர் ரேட்டட் 18+ பிளட் கண்ட் அதிகமாக இருக்கும். என்னோட சஜஷன், நீங்க 18+ இருந்தீங்கன்னா மட்டும் பாருங்க. அவனுக்கு டைம் டிராவல் பவர் யாரால கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா எப்படி அது பாசிபிள் ஆகுதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி சீசன் 2 சொல்லலாம். மாங்கால இருக்கிறபடி இது வரைக்கும் 3 சீசன்ஸ் ரெடி பண்ணலாம்ன்றமே நான் நேரத்தில் லீக் பார்த்தேன். டோட்டலா 3 சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சீசன் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஜான் 7, 2023. நீங்க இப்போ உடனே நீங்க பார்க்கணும்னா சீசன் 1 பார்த்துட்டு டக்குன் சீசன் 2 கூட பார்க்கலாம். ஃப்ளோவா கன்யூ பண்ண ஈஸியா இருக்கும். அடுத்து வின்லேண்ட் சாகா. மொதல் சீசன் வந்து 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நானுமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு 2-3 எபிசோட் மட்டும் பார்த்துருக்கேன். பட் அப்படியே பின்னில் நிற்கிது வின்லேண்ட் சாகா. ஃபர்ஸ்ட் சீசன்ல மொத்தமா 24 எபிசோட். ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. பட் பாக்கிறதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு அனிமே. ஆனா ஏன் அதிகமா பேசப்படல அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏஓடி எல்லாம் வரும்போது என் ஃப்ரெண்டு கால் பண்ணி காத்திருந்தான் லேட்டஸ்டா அந்த சீரீஸ்ல. கிராபிக்ஸா இருக்கட்டும் ஃபைட்டிங்கா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏஓடியும் வின்லேண்ட் சாகாவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சீசன் 2 வந்திருக்கு. Winter 2023 Jan 9 ரிலீஸ். தோஃபின்ற புரோட்டகனிஸ்ட் தன்னோட அப்பாவை கொண்டவங்களை எப்படி எல்லாம் பழி வாங்குறான்ற அந்த பழி வாங்கும் படலம், பசி பட்னி அடிமைத்துவம் ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி கவர் பண்ணிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் சசன் போயிடும். டோட்டலாவே 24 எபிசோட்ஸ் தான். இதுவும் ஆர் ரேட்டட் 18+ மட்டும் தான் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. சீசன் 1 வெற்றிகரமாக முடிவடைந்து விட்டது. சீசன் 2 பத்தின அலோன்ஸ்மெண்ட் அங்கங்க சில இடங்கள் இருக்கு. டட்டா சுயா என்டோ ஸ்பை ஃபேமிலியோட ஆத்தர் 2023 ரெண்டு பிக் அலோன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒன்னு எல்லாரும் எதிர்பார்த்த சீசன் 2 வருகை, ரெண்டாவது யாரும் எதிர்பார்க்காத மூவி தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகும்ன்ற மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர எப்போ டேட்லாம் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. கூடிய சீக்கிரம் மூவி சீசன் 2 பத்தின அப்டேட்ஸ் லீக்லாம் கிடைச்சா உங்களுக்கு ஷேர் பண்றேன். கதை திரைக்கதை எல்லாமே தரும். 2022 ஒன் ஆஃப் தி டாப்ல இருந்த ஒரு அனிமி தான். பிளாட்டை பத்தி குட்டியா சொல்லணும்னா, ரெண்டு கண்ட்ரி இருக்கும், ரெண்டு கண்ட்ரியா ரெண்டு லேண்ட் இருக்கும், வெஸ்டான்லிஸ் அண்ட் ஒஸ்டானியா. வெஸ்டான்லிஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பையை ஒஸ்டானியாக்கு அனுப்பி சில மிஷின்ஸ் ஆப்ரேஷன் ஸ்டீரிக்ஸ் பேரை செய்வாங்க. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி உருவாக்கி டியூலைட் அவர் தான் ஸ்பை. அவருக்கு ஒரு பொண்ணு அண்ணி, அதுக்கு ஒரு பவர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அது வந்து ஒரு அசசினா இருப்பாங்க. அவங்க இப்படின்ற ஏகப்பட்ட யாருக்குமே யாரை பத்தியும் ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்கும் அந்த கதையே. அன்னே ஃபோஜர் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் யார் இவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் அது வந்து தன்னோட பவர் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கும். நல்லா காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஃபீல் குட் அனிமே. அடுத்து பார்க்க போறது டிமன் ஸ்லேயர். 2022 அதிகமா பேசப்பட்ட அனிமையில டிமன் ஸ்லேயரும் இருக்கு. சீசன் 2 ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து சீசன் 3 இந்த இயர் 2023 ஏப்ரல்ல வரும். டாஞ்சிரோ ஸ்வாட்ச்மித் வில்லேஜுக்கு போயிட்டு அங்க நடக்கிற சம்பவங்கள் தான் ஸ்வாட்ச்மித் வில்லேஜ் ஆர்க். மாங்கால இந்த ஸ்டோரி 22-25 எபிசோட்ஸ் இருக்கும். அனிமையா பார்க்கும்போது ஒரு 11-13 எபிசோட்ஸ் இருக்கும். மாங்கா யாராச்சும் ரீட் பண்றீங்க? நான் மாங்கா ரீட் பண்ணல. நீங்க ரீட் பண்றீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சீசன் 3 1 hour ஸ்பெஷல் எபிசோடு இருக்கு. நிறைய ஹைப்போட தான் வருது, எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றது வரும்போது தான் தெரியும். சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டு வித் மை அப்ஸ்ட்ராக்ட் ஸ்கில். காமெடி குக்கிங் எஸ்ஐ ஃபுல்லி ஃபன் என்டர்டைன்மெண்ட் அனிமே. இன்னொரு வேர்ல்டுக்குள்ள நம்ம பூமியை சேர்ந்த 4 மனிதர்களுக்கு சில பவர்ஸ் கிடைக்குது. 3 பேருக்கு நல்ல கெத்தான சூப்பரான மேஜிக்கல் பவர்ஸும், ஒருத்தருக்கு மட்டும் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் சொல்லிட்டு ஒரு பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற பிளாட் ஸ்டோரி தான் அப்படியே ஃபன் ஃபிளேஜரா என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இதை அனிமேட் பண்ணது மாப்பா. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த மாப்பாவோட எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா வைப்ரண்டாக கான்ட்ரஸ்டாக அடிச்சு நொறுக்கியிருப்பானுங்க. இது எல்லா ஜேனரை விட கொஞ்சம் வித்தியாசமாக குக்கிங் அனதர் வேர்ல்டு இசக்கை இப்பெல்லாம் போட்டு மாப்பாவோட ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் ஜேனர். ஃபர்ஸ்ட் எபிசோடு இந்த வருஷம் Jan 11. அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் மாப்பா எப்போதும் போல தரமாகவே பண்ணியிருக்காங்க. பார்க்கணும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது த டைம் ஐ காட் இன்கார்டினேட்டட் ஆஸ் எ ஸ்லைம். இந்த வருஷம் இதுக்கான எதிர்பார்ப்பு ஒரு நியூ சீரீஸும் ஒரு மூவியும் வருது. 2018 வந்த ஒரு இசக்கை டாப் ரேட்டட் அனிமேஸ்ல இதுவும் ஒண்ணு. சட்டுரோன்ற புரோட்டகனிஸ்ட் உண்மையான வேர்ல்ட்ல இறந்துட்டு பிறகு இன்னொரு அனதர் வேர்ல்ட்ல ஸ்லைமா மறுபிரிவு எடுக்கிறாரு. அங்கிட்டு இருக்கிற நிறைய எக்கச்சக்கமான மாஸ்டர் கூட அலைஸ் பண்ணி ஃபைட் பண்ணி இவருக்கும் சில பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும், மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம். அதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் செய்யறாருன்றதான் ஆன்லைன் ஸ்டோரி. ஃபேமிலி ஃபன் என்டர்டைன்மெண்ட் சீரீஸ். இது வரைக்கும் 2 சீசன்ஸ் வந்திருக்கு, மொத்தமா 48 எபிசோட். சீசன் 3 பத்தின கேள்விகளுக்கு இந்த வருஷம் கடைசியில் இல்லைனா 2024 இயர்லியில் வரலாம்னு சொல்லிட்டு நிறைய அலௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. இன்னும் எதையும் கன்ஃபார்ம் பண்ணல, டேட்ல என்ன அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. நீங்க இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா சீசன் 1 சீசன்
டூ இது ரெண்டு முடிவுல சீசன் த்ரீ வந்துடும். அப்படியே கண்டிப்பா ஓவரால் கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து இருக்கிறது ஜுட்சு கைசன். 2023 மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் சீரீஸ்ல இதுவும் இருக்கு. ஜுட்சு கைசனோட மூவி இந்தியால ரிலீஸ் ஆகும் போது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் தொட்டுச்சு. அந்த அளவுக்கு அனிமியும் ஜுட்சு கைசனும் ஹைப்ல இருக்கு. மொத்தமாவே ஒரு சீசன் தான் வந்திருக்கு. யாராவது பார்க்கணும் ஆரம்பிச்சுன்னா சீக்கிரமா பார்த்து முடிக்கலாம். குட்டியா ஸ்டோரி சொல்லணும்னா, யூச்சி இட்டோரி புரோட்டகனிஸ்ட் சபிக்கப்பட்ட சுகுணாவோட விரகளை எடுத்து சாப்பிட்ட உடனே அவனுக்குள்ள சுகுணா வந்துருவான். இதனால இவனுக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதை போல இருக்க நிறைய சுகுணாவோட விரகளை எடுத்து சாப்பிடணும்னு நிறைய டீமன்ஸ் பேய்களும் சுத்திட்டு இருக்கும். சுகுணான்றவனை யாராலையும் அழிக்க முடியாது. இதை போல இருக்கிற சபிக்கப்பட்ட பொருட்களை எடுத்து யூச்சியை சாப்பிட வச்சு அவன் அழிச்சிட்டா அவனுக்குள்ள இருக்கிற சுகுணாவும் அழிஞ்சிருவான். இதுதான் கோஜை சென்சையோட பிளான். அதுக்காக ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து டீமன்ஸ் எல்லாம் அழிப்பாங்க. நிறைய ஆக்ஷன்ஸ் அட்வென்ச்சர் டாக் ஃபேண்டசி தரமா போகும் ஸ்டோரி. டோட்டலா 24 எபிசோட்ஸ் மொத சீசன்ல. இதுக்கான ரெண்டாவது சீசன் இந்த வருஷம் ஜூலை மந்த் ரிலீஸ் ஆகுது. இதுவும் ஆர் ரேட்டட், நிறைய பிளட் கனெக்ட் எல்லாம் இருக்கும். சோ 18 பிளஸ் மட்டும் தான் பார்க்கணும். மாங்கா படி பார்த்தா சீசன் 2 ல அதிகபட்சம் கோஜோவோட பேக் ஸ்டோரி எப்படிலாம் இருந்தாங்கன்றதான் சொல்லியிருப்பாங்க. யூச்சியோட இடத்துல கோஜோ இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாரு, மெகுமி கூட ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சீசன் 2 ல பார்க்கலாம். தரமான வெயிட்டிங். அடுத்து இருக்கிறது அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் ஃபைனல் சீசன். மூணு சீசனா விட் ஸ்டுடியோ கிட்ட இருந்து காப்பாத்தி வச்சதை மாப்பா வாங்கிட்டாங்க 4 சீசன்ல இருந்து. இன்னும் ஃபைனல் பார்ட் மட்டும் தான் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வரும்போதே நிறைய ஆக்ஷன்ஸோட நல்லா பெருசா பேசப்பட்டது ஐப்போட, எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. அதே போல இந்த ஒரு பார்ட்லயும் நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸோட ஆக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ் மட்டும் வரல. பட் எல்லாரும் எதிர்பார்க்கறது 2023 இயர்லியில வரலாம் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி மாப்பா கிட்ட ரீசெண்டா செயின்ஸ் ஆஃப் மேன் வேற வந்துச்சு. வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் ஏஓடி பத்தி வருது அப்படின்னு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த வருஷத்தோட புது வரவா படி டாடிஸ். இது வரைக்கும் 2 எபிசோட்ஸ் வந்திருக்கு. அதுக்குள்ளேயே நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நல்ல ரேட்டிங். பார்த்த வரைக்கும் ஃபன் காமெடி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்பை ஃபேமிலி மாதிரி. மேரின்ற ஒரு 4 வயசு குட்டி பாப்பா, இவளோட அப்பா ஒரு மாஃபியா பாஸ். அவங்க அப்பா கிட்ட இருந்த அந்த பொண்ணு ஒரு கட்டல பிரிஞ்சு வந்த பிறகு இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிது, பாதுகாத்து வளர்க்குறாங்க. கசுகி அண்ட் ரெய் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கசுகின்றவன் கிரிமினல் கான்ட்ராக்டர், ரெய் வந்து கான்ட்ராக்ட் கில்லர். இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ற சேட்டைகள் காமெடி தான் ஃபுல் சீரிஸுமே. வின்டர் டைம்ல ஃபன் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபீல் குட் அனிமே. யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது போக்கிமான். போக்கிமான் தரப்புல இருந்து ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஷ் அண்ட் பிக்காச்சோட 25 வருஷம் ஜேர்னி வந்து எண்ட் அப் ஆகுது. அவன் சாம்பியன்ஷிப் வாங்கியிருந்தாலும் அவனோட எய்ம் வந்து போக்கிமான் மாஸ்டர் ஆகணும்ன்றது. அதுக்காக ஒரு லாஸ்ட் சீசன் கிட்டத்தட்ட ஒரு 13 எபிசோட்ஸ் கிட்ட இருக்கும். செகண்ட் ரீசெண்டா வந்து ஸ்கேலட் அண்ட் வெலட் கேமோட அனிமே அடாப்ஷன். ரீகோன்ற புரோட்டகனிஸ்ட்டை வச்சு ரீகோ நினைக்கிறேன் 9th ஜென் அனிமே வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆஷ்க்கும் ரீகோக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. ஆனா ஆஷோட ஃபர்ஸ்ட் சீசன் ரெஃபரன்ஸ் எல்லாமே ரீகோ கிட்டே இருக்கு. ஆஷ் அண்ட் செரினாவோட பொண்ணால ஆஷோட கசினான் அப்படி ஏகப்பட்ட லீக்கோட ஃபேன் பேஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு இருக்குன்றது, ஒரு சைடு இல்லைன்னு, ஒரு சைடு இருக்குன்றது. எதுவா இருந்தாலும் போக்கிமான் சீரீஸ் வந்தா நமக்கு தெரியும். நியூ அனிமே சீரீஸ் ஏப்ரல் 2023 வருது. யார் வந்தாலும் என்ன வந்தாலும் ஆஷ் பிக்காச்சோட காம்புக்கு ஒரு தனி இடம் உண்டு. அடுத்து இருக்கிறது சோலோ லெவலிங். சவுத் கொரியன் மாங்கா. இந்த சீரீஸ்க்கு ஆல்ரெடி மாங்கால நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அனிமே எக்ஸ்போ 2022 தான் இது அனிமே அடாப்ஷனோட வரப்போகுது அப்படின்னு டீடைல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ட்ரைலரை லான்ச் பண்ணும்போது ஏகப்பட்ட ஐப்பு. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே A1 பிக்சர்ஸ் கிட்ட இருக்கு. இது இந்த வருஷம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே மற்ற அனிமேஸ்க்கு இருக்கிற ஐப்பை விட இதுக்கு ஒரு தனி கூட்டமே சுத்திட்டு இருக்கு. ரொம்ப பலவீனமான ஹீ ரேங்க் கண்டர் சங் ஜி ஹோவோட கதை. டோட்டலா மாங்கால 270 சாப்டர்ஸ். அனிமே எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்தாதான் தெரியும். பார்க்கலாம். கடைசியா இருக்கிறது பிளாக் கிளாவர். ஆஸ்டாவோட விசர்ட் கிங் ஆகணும்ன்ற அந்த பயணத்துல இன்னொரு இலக்கு. இந்த வருஷம் 2023 பிளாக் கிளாவர் சைட்ல இருந்து எந்த ஒரு சீசன் அப்டேட் எதுவும் இல்லனாலும் ஃபேனை ஃபில்ஃபில் பண்றதுக்காக ஒரு மூவி மட்டும் வருது. பிளாக் கிளாவர் எ ஸ்வார்ட் ஆஃப் எ விசர்ட் கிங். இந்தியாவுக்கு வருமான்ற கேள்வியில ஷெட்யூல் பண்ண லிஸ்ட்ல இந்தியாவோட நேமும் இருக்கு. ஸோ கண்டிப்பா வரும். இது அபிஷியல் நியூஸ்னு எனக்கு தெரியாது, பட் நான் கிட்ட வரும்போது உங்ககிட்ட சொல்றேன். March 31, 2023 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓவரால் இது மட்டும் இல்லாம என்ன நிறைய சீரீஸ் அப்கமிங்ல இருக்கு. கொனுசுபா சீசன் 3, டவர் ஆஃப் காட் சீசன் 2, ப்ளூ எக்ஸாசிஸ்ட் சீசன் 3, ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3, காப்ளின் ஸ்லேயர் சீசன் 2, ஷீல்ட் ஹீரோ சீசன் 3, ப்ளீச் ஃபைனல் சீசன், ஃபேரி டேல் நியூ சீசன், கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 3 இருக்கு. அப்புறம் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3, ஹைக்கியூல ஒரு மூவி இருக்கு, அது ஹைக்கியூல ஃபைனல் சீசன். அடுத்து கடைச்ச டாக்டர் ஸ்டோன் சீசன் 3. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அனிமி ஃபேன்ஸ்க்கு 2023 நல்ல பெஸ்ட் இயர். ஏன்னா நிறைய அனிமி சீரீஸ் அப்கமிங்ல இருக்கு. இதுல நான் ஏதாவது சீரீஸ் விட்டு இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்டூன்ஸ் அனிமேட்டட் சீரீஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் நம்ம சேனல் இருக்கு. செக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.